ஹாய் அண்ட் வெல்கம் டு த்ரைத்தி எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு செட் அ மரைன் அக்வாரியம் செட்டப் இன் சீப்பஸ்ட் ரேட் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது மரைன் செட்டப் அக்வாரியமில், என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிப்ஸ் கொடுக்க போகிறேன். தென் இந்த எல்லோ டெயில் ப்ளூ டம்சல் பற்றி சில சொல்லாத டிப்ஸும் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னால் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். த்ரைவ் டு எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய கடவுளை பிரார்த்திப்போம். தென் நான் இந்த செட்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 days ஆச்சு. லாஸ்ட் ஃப்ரைடே நான் வந்து இந்த செட்டப் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆயிடுச்சு. ஸோ 7 நாட்கள் ஆயிடுச்சு. 7 நாளில் நான் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொன்னேன் 2 ஃபிஷ் வாங்கியிருந்தேன், 2 பீஸ் ஆஃப் ப்ளூ டேம்சல் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னேன், அது இறந்தே போயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன். வாட்டர் பேராமீட்டர்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது கடைசி வரைக்கும் அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரெஸ்லேயே இறந்து போயிடுச்சு. அது ஒரு பிளாக் கலர் மாதிரி மாறி இறந்து போச்சு. அது ஸ்ட்ரெஸ். நீங்கள் வேணால் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்க்கலாம். அந்த கேரி பேக்கில் நான் காமிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதோடய கலர் வந்து ஒரு மாதிரி டார்க்காக தான் இருந்தது, மூமெண்ட் இல்லாமல் தான் இருக்கும். அந்த இன்னொரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த மீன் இறந்து போயிடுச்சு. இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஒரு 4வது நாள் தான் ஃபுட்டு கம்ப்ளீட்டாக எடுத்தது, அதுக்கு முன்னாடி எடுக்கவே இல்லை. தென் டெய்லியும் இந்த ஃபிஷ் வந்து ஃபுட்டு எடுக்க மாட்டேக்கு. நீங்கள் தேவையானப்போ ஃபுட்டு போட்டுக்கோங்க. தென் நான் பார்த்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வேணும். நான் வந்து சொன்னேன் 3 hours வந்து நான் ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபிஷ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த ஃபிஷ் வந்து அந்த டைப் ஆஃப் வாட்டர் பேராமீட்டர்ஸை தாங்க முடிஞ்சுது. மித்த மீன்களை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இறந்து போயிருக்கும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் 1 day நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்டரை கண்டிஷன் பண்ணுங்கள். மோட்டரை போட்டு ஓட விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த வாட்டர் குவாலிட்டி செட் ஆகும். தென் இன்னொரு விஷயம், அந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் சொல்லியிருந்தேன், நல்ல ஃபில்டராக என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள். கேனிஸ்டர்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஹை ரேஞ்ச் ஆகும். அது போகாமல் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே தனியாக நான் உங்களுக்கு போடுறேன். தென் நான் 1 feet டேங்க் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 ஃபிஷ் தான் டேங்க்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த சைஸ் போதுமானதாக இருந்தது. பட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 feet டேங்க் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 6 to 4 fish இல்லை 6 fish நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 2 feet டேங்க்குள்ளே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷு வந்து என்னோடய அந்த 1 feet டேங்கை நல்லா சுற்றுது, எல்லா பிளேஸுக்கும் போயிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6 இல்லை 5 மீன் தான் ஒரு 2 feet டேங்க்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ டேங்க் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் அமோனியா லெவல், நைட்ரேட் லெவல் இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். எப்போ செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோலோடு வந்து அதிகமாக இருக்கும்போது. இப்போ இதில் ஒரு மீன் தான் கிடக்கு, நீங்கள் அதிகமான மீன்கள் விடும்போது கண்டிப்பாக நைட்ரேட் அமோனியா எல்லாம் செக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் நைட்ரேட்டை டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு ப்ளூ டேம்சல். ஸோ அதனால் அதில் நைட்ரேட் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ வி ஹாவ் டு டெஸ்ட் இட். நீங்கள் அதர் ஃபிஷஸ் விடும்போது கண்டிப்பாக மீன்கள் அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ப்ளூ டேம்சல் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் நைட்ரேட்டை டாலரேட் பண்ணும். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாட்டர் பேராமீட்டர்ஸில் என்ன சேஞ்ச் வந்தாலும் இதை ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதை கண்டிப்பாக செக் பண்ணணும். அதுவும் நம்ம எப்படி சீப்பாக செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில மெட்டீரியல்ஸ் நான் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் இன்னும் வர அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுப்பேன். தென் டேங்கில் வந்து சால்ட் டெபாசிஷன் கிளாஸில் இருந்துனா நீங்கள் மேக்னெட் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி அந்த சால்ட் டெபாசிஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியானா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆரோ வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 liters வந்து இந்த 7 days வந்து நான் 1 நாள் ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் என்னோடய வாட்டர் குவாலிட்டி வந்து நல்லா ஒரு 7 நாள் அந்த ஃபில்டர் நல்லா ஓடுனதுனால இப்போ நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்ரு. வேறு என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம வாட்டர் குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தென் இந்த ஃபிஷ் ரொம்ப ஆக்டிவான ஃபிஷ். நான் கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த போட் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அதுக்கு தகுந்தாப்பில் அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றிக்குது. தென் இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து நான் பிரெயின் ஷ்ரிம்ப் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மேலே இருந்து எடுத்துக்குது, தென் கீழே விழுந்தாலும் அந்த டெபாசிஷனை அதை எடுத்து சாப்பிட்டுக்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ஹைலி டெரிட்டோரியல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது கூட நான் வந்து நம்ம க்ளான் ஃபிஷ்லாம் விடும்போது அந்த டேங்க் சைஸ் நல்லா பெருசாக இருந்தால் தான் ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற ஃபிஷ்ஷை இது கூட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ராஸ் அந்த மாதிரி ஃபிஷ்ஷை நம்ம இது கூட என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் அக்ரஷனை காமிக்கும். அதை விட சின்ன சைஸாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை நம்ம இது கூட விட்டோம்னா கண்டிப்பாக அக்ரஷனை காமிச்சு நிப் பண்ணி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சாகடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த எல்லோ டைல் ப்ளூ டேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 inches அதாவது 7 centimeters வரைக்கும் வளர முடியும். தென் இதே நீங்கள் கேப்டிவிட்டியில் இந்த ஃபிஷ்ஷை வச்சுருந்தீங்கன்னா 15 வருஷம் வாழுமா. அதே நீங்கள் வைல்டு என்விரான்மெண்ட்டில் இருந்ததுன்னா 6 years வரைக்கும் வாழும். தென் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஃபிஷ் வந்து லைட்டை ரொம்ப விரும்புது. நம்ம லைட்டை போட்டோன்னே ரொம்ப ஆக்டிவாக விரும்பி அங்கெங்கேயும் சுற்றி விளையாடுது. ஸோ இதுக்கு வந்து லைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரெஸ் ஆகலை, லைட் போட்டோன்னே ரொம்ப ஆக்டிவாக மூவ் ஆகுது. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கப்படுற ரிகார்டிங் மரைன் டேங்க் செட்டப். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அவ்வளோ அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த்ரைவ் டு எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனலை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.